நான் முதல்வன் என்கிற புதிய திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட தமிழக அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரகத்தினுடைய துணை உயர் ஆணையர் திரு ஆலிவர் பதாசெட் அவர்களே, காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திரபாபு அவர்களே, இணைய வழியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத ஆனந்த் அவர்களே, இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய இயக்குனர் திரு காமகோடி வெளிநாதன் அவர்களே, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினுடைய அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, டைம்லர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் முதன்மை செயலர் திரு சாய்ஹாம் ஆரியா அவர்களே, இந்திய கிரிக்கெட் வீரர் திரு நடராஜன் தங்கராஜ் அவர்களே, டாக்டர் சந்தியா சிந்தலா அவர்களே, செயல் அலுவலர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களே, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டல் நிபுணர் திரு நெடுஞ்செழியன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கல்வியாளர்களே, என் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, பாசமிகு பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நாள் என்னுடைய வாழ்விலே ஒரு பொன்னாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் காண்கிறேன் என்பதற்காக மட்டும் நான் இதை சொல்லலை. எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் தொடக்க நாள் இது. அதனால தான் இது என்னுடைய வாழ்விலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னாள் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் அனைத்து மாணவ செல்வங்களையும் முதல்வனாக்க உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் அனைத்து விதமான தகுதியையும் பெற்று முன்னேறி அனைவரும் அனைத்திலும் முதல்வதாக வந்தார்கள் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அனைத்து இளைஞர்களையும் கல்வியிலே, ஆராய்ச்சியிலே, சிந்தனையிலே, செயலிலே, திறமையிலே சிறந்தவர்களாக மாற்றிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லோரும் பள்ளி கல்வியை முடித்து விடுகிறார்கள், கல்லூரி பட்டங்களையும் பெற்று விடுகிறார்கள். ஆனால் அவங்க எல்லோருக்கும் வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. வேலை இல்லை என்று சொல்லும்போது சிலர் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, வேலைகள் நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு தகுதியான இளைஞர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருக்குது. இதை கேட்கிற போது மிக வருத்தமாகத்தான் இருக்குது. பட்டம் வாங்கியிருக்காங்க, அந்த படிப்பு குறித்த தெளிந்த அறிவு எல்லோருக்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் 33 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நாம் சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் திறமை குறைவு பற்றியும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமமே இல்லைன்னு நம்ம பெருமைப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் அப்படி கற்பவர்களுக்கு தனி திறமைகள் இல்லைங்கிறது பற்றியும் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் பயப்படுது.
இந்தியாவில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து பயப்படலை. இந்தியாவில் இருக்கிற இளைய சக்தியினுடைய எண்ணிக்கையை பார்த்து பயப்படக்கூடிய பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இளைய சக்தி முழுமையான திறமை கொண்டதாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை என்பதையும் சொல்லித்தான் நம்ம ஆகணும். இப்படிப்பட்ட குறைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுனால பயன் இல்லை. அவங்கள நிறையுடைய மனிதர்களாக மாற்றுறதுக்கு முயற்சி ஈடுபடணும். அதுக்காகத்தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நான் முதல்வன் என்ற அந்த பெயரையும் நாம் சூட்டியிருக்கிறோம். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தேனினாய் வா வா வா, தெளிமை பெற்ற மதியினாய் வா 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 என்று பாடினார் மகாகவி பாரதி அவர்கள். இந்த பாடலின் இறுதி வரியா அதே நேரம் உறுதிமிகு வரியாக ஒரு வரியை எழுதியிருப்பார் பாரதியார் அவர்கள். நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செவ்வாய் வா 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 என்று எழுதினார். அத்தகைய ஒரு பெருஞ்செயல்தான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டமாக அமைந்திருக்கிறது. மாணவ செல்வங்களே, பள்ளி பிள்ளைகளே, கல்லூரி மாணவ மாணவியர்களே, நீங்கள் அனைவரும் உரக்க சொல்லி பாருங்கள், நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன் சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். நான் முதல்வன் சொல்றது எளிது, ஆனால் எல்லாத்துக்கும் முதல்வனாகிறது என்பது எளிமையான செயல் அல்ல. அதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களது தனித்த திறமைகள் எது என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கணும். பலர் தங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாங்கன்னு மருத்துவம் படிக்கிறது அல்லது பொறியியல் படிக்கிறது அதில் போய் சேர்றாங்க. எந்த படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, அந்த படிப்பில் சேருங்க. அந்த படிப்பை பட்டம் வாங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு குறித்த முழுமையான அறிவை நீங்கள் தெளிவு பெறணும். மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கு. எனவே போட்டிகளும் அதிகமாகிட்டுருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏராளமான கல்வி நிலையங்கள் இருக்குது. எனவே கல்லூரி பட்டம் என்பதை எளிதாக எல்லோரும் பெற்றுவிடலாம். ஆனால் அந்த பட்டத்தை தாண்டிய தனித்திறமை இருந்தால்தான் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களால் வெல்ல முடியும். உலக போட்டியில் உங்களையும் ஒரு மனிதராக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே திறமைசாலிகளாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த மூன்று பட்டங்கள் பெற்றவர்களுக்கு கூட நான்கு பேருக்கு முன்பாக பேசுறதுக்கு தயக்கம் இருக்குது. எடுத்து சொல்கிறதுல தெளிவில்லை, தைரியம் இல்லை, புதிய முயற்சிகள் இல்லை, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு ஒரு சலிப்பு இருக்குது. நமக்கெல்லாம் எங்கே பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு விரக்தி இருக்குது. இவையெல்லாம் ஒரு மனிதரை வீழ்த்தக்கூடிய காரணிகள். ஒரு மனிதனுக்கு புற தடைகளை விட உள்ளார்ந்த அந்த தடைகள் தான் அதிகம் இருக்குது. இந்த புற தடைகளை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உடைக்க விரும்பும் திட்டம்தான் நான் முதல்வனுடைய திட்டமாகும் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். நான் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். இது மாணவர்கள் அனைவரையும் தகுதிப்படுத்தக்கூடிய திட்டமாக, இளைஞர்கள் அனைவரையும் உயர்த்தக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை, அரசு நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை ஒன்றிணைப்போம். அதற்கான முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். அரசு நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தகுதியானவர்களாக இளைஞர்களை உருவாக்குறத எனது முக்கிய குறிக்கோளாக நான் ஏற்றுக்கிறேன். கல்வியில் சிறந்தவர்களாக, சிந்திக்கும் திறனுடைத்தவர்களாக, தனித்திறமை கொண்டவர்களாக, தொழில் திறன் கொண்டவர்களாக, நிறுவனங்களை நடத்துபவர்களாக அவர்களை உருவாக்க எனக்கு நானே உறுதி எடுத்துக்கிறேன். கலைத்திறன் படைத்தவர்கள் கலைஞர்களாகட்டும், தொழில் திறன் படைத்தவர்கள் தொழில் முனைவோராகட்டும், விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர் விளையாட்டு வீரர்களாகட்டும், நிறுவனங்கள் நடத்த தெரிந்தோர் நிறுவனங்களை தொடங்கட்டும், வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக எல்லோரும் மாற வேண்டும், பிற நிறுவனங்களின் கதவுகளை தட்டுபவர்களாக இல்லாமல்
இவர் நிறுவனத்தை பிறர் பயன்படுத்திக்கிட்டோம், அந்த வரிசையில் உங்கள் பெயரும் இணையணும்னா அப்போ உங்களுக்கு உங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். படிப்பு என்பது பட்டம் சார்ந்தது மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். வேலை என்பது சம்பளம் சார்ந்ததாக மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். நீங்கள் அடையக்கூடிய உயரம் சலுகை சார்ந்ததாக மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். அத்தகைய திறமையை உங்களுக்கு உருவாக்க, உங்களுக்காக உருவாக்க ஒருவன் இருக்கிறான். அதுதான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin என்பதை இன்று முதல் நீங்கள் நினைவில் வையுங்கள். உங்களது மூத்த சகோதரனாக இருந்து உங்கள் வளர்ச்சியை தூரத்தில் இருந்து நானே நேரடியாக பார்க்க போகிறேன். அதுக்காக எனது நேரடி மேற்பார்வையில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். உங்கள் படிப்பை கவனிப்போம், உங்கள் தனித்திறமையை வளர்த்தெடுப்போம், உங்கள் மனசில் அறிவியல் திறனை உருவாக்குவோம், உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுவோம், உங்களுக்கு விருப்பமான பயிற்சிகளை நாங்களே தருவோம், தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவோம், புதிது புதிதாக உருவான படிப்புகளை அறிமுகம் செய்வோம், அந்த படிப்புகளுக்கு தகுதியான இளைஞர்களை உருவாக்குவோம், நவீன மனத்தையும் உங்களது உள்ளங்கையிலே கொண்டு வந்து சேர்ப்போம், மொழித்திறனை மேம்படுத்துவோம், தமிழ் மொழியா அதில் அனைவருக்கும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும், உலக மொழியாம் ஆங்கிலமா அதில் அனைவருக்கும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும், உடல் பயிற்சியும் உள்ளப்பயிற்சியும் வழங்குவோம், மனப்பயிற்சியும் குணப்பயிற்சியும் நிச்சயம் வழங்குவோம். ஒரு வரியில் சொல்லணும்னா உங்களை பெற்ற தாய் போல உங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து துறை வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வரேன். இதுதான் திராவிட மாடல்னு நான் சொல்லிக்கிட்டு வர்றது உங்களுக்கு இப்போ புரியும். 2030 தமிழகத்தில் $1 trillion பொருளாதாரத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு வரேன். இப்படி பொருளாதாரம் வளரணும்னா 2026 தமிழ்நாட்டில் 2 million இளைஞர்கள் திறன் மேம்பாடு அடையணும். இதுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி தரப்போகிறோம். அதுக்கு முன்னே பயிற்சி தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்ல பயிற்சி தரப்போகிறோம். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற வழிகாட்டி மையங்களாக பள்ளிகள் இனி மாறும். என்ன வேலைக்கு தகுதிப்படுத்தலாம் என்பதன் வழிகாட்டி மையங்களாக கல்லூரிகள் இனி மாறும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிப்படுத்தக்கூடிய மையங்களை அரசே நிறுவும். மொத்தத்தில் தமிழ் சமுதாயத்தின் அனைத்து மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழ்நாடு அரசு தகுதிசால் மனிதர்களாக மாற்ற நினைக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். சில திட்டங்கள் சில வாரங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில மாதங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு பயன்படும். ஆனால் இந்த திட்டம் என்பது தலைமுறைக்கு பயன்படக்கூடிய திட்டமாகும். கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு கழித்தும் 2022 March 1 MK Stalin என்ற ஒரு முதலமைச்சர் உருவாக்கிய நான் முதல்வன் என்ற திட்டத்தை, அந்த திட்டத்தின் மூலமாக நான் முன்னேறணும் ஒருத்தர் சொன்னால் அதைவிட வேறு பெரிய பெருமை எனக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களே, உங்கள் முதலமைச்சரான இந்த MK Stalinுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். வருங்கால சமுதாயம் உங்களுக்கு ஒளிமயமானதாக ஆகப்போகிறது, உங்களது வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட போகுது. இன்று முதல் நீங்கள் புதிய மனிதர்களாக மாறப்போறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் வாய்ப்பை நான் பெற்றமைக்காக பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சியடைகிறேன். பள்ளிகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பயிற்சிகள், கல்லூரிகளில் தொடங்க இருக்கும் பயிற்சிகள் பற்றி விரிவாக அரசின் சார்பிலே விரைவில் அதற்குரிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு அறிவின் உதயமாக அமையும். உங்களின் ஒருவனான நான் எனது பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து என்னுடைய வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, பிறந்தநாள் வாழ்த்தை இங்கே நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது என்னுடைய செவிகளை விழாமல் இல்லை,
அந்த வாழ்த்தையும் ஏற்றுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் சரித்திர உதயநாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமுறை எங்கள் வாழ்த்துகளோடு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.